மாப்பிள்ள வருவான்னு சொன்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆயுத பூஜையை முன்னிட்டு எப்படியோ ஒரு ப்ராங்க் போட்டுடலான்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஒரு பிளான் பண்ணிட்டு வச்சுருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா செருப்பு பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அது வாங்குறதுக்கு 500 பணம் கொடுத்துருந்தா, நேற்று தான் கொடுத்தேன். நான் நைட்டு தான் இருக்குது, நைட்டு வேண்டாம் காலையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படியோ ஒரு ப்ராங்க் எடுக்கலான்னு. ஏன்னா அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ரொம்ப டென்ஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு கம்மினே இருந்தேன். இப்போ நல்லா குணமாகி க்யூராக இருக்கிறான். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராங்க் என்ன பண்ண போகிறேன், அந்த 500 வச்சு தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே அந்த 500 வச்சு ப்ராங்க் பண்ணியிருக்கேன். அதில் செம்ம அடி குச்சியிலலாம் அடி பயங்கரமாக வாங்கியிருந்தேன். இப்போ பாருங்கள் அதை வச்சு எப்படி ப்ராங்க் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? நீ தலை சீவிட்டியா? ஒரு வாரமா செருப்பெல்லாம் மழை வேற சேர்த்து கிடைக்கல. என்ன சாமி black and black and நல்லா இருக்கு. அஞ்சு வகையான காய் வாங்கிக்கோங்க. அவரைக்காய் இந்த மாதிரி பொரியல பண்ணுவோம்ல, அந்த மாதிரி காய் வாங்கிட்டு பூ வச்சிருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துருங்க. அஞ்சு வகையான காய் வேணும் சாமிக்கு படைக்கணும். காசு என்ன காசு? என்ன காசு வாங்குறதுக்கு? ஒரு செலவண்டி போட்டீங்க செலவாயிச்சுன்னா செலவாயிச்சு சொல்ல முடியும். அரிசி எடுக்கணும் காசு இல்லாம ₹2,000 அதே அது கிட்ட கொடுத்து போட்டு நினைச்சா நேற்று யார்த்த வாங்கி கிடைச்சோ தெரியல. நாளைக்கு காலேஜ் காட்டு வாங்கி தரேன் போ. என்ன பண்றது?
என்ன பண்றது அசால்ட்டா செலவு வாங்கிட்டு வந்து என்ன பண்றது என்ன கேட்டுக்கிறீங்க? சரி நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் சனிக்கிழமை சம்பளம் வாங்கி தரேன்டா. நீங்க சம்பளம் வாங்கி தரதெல்லாம் ரைட்டு தான், இப்ப கொடுத்த 500 என்ன செலவு பண்ணீங்கன்னு வேண்டாமா? கொடுத்த 500 500 வாங்கிட்டு போனேன், பப்பிள்ளையே போனேன், சரி செருப்பாங்க போனேன். போற வழி ஃப்ரெண்டு பார்த்தனா கடைக்கு டீ கடையில் சரி டீ குடிச்சு போகலான்ட்டு டீ கடைக்கு போனான். அப்புறம் 500 முடிச்சேன், அப்புறம் 50 பெட்ரோல் காசு இல்லைன்னு 50 கேட்டேன் கொடுத்தேன். அப்புறம் 400 எப்படி செலவாச்சுன்னு தெரியல செலவாய். வள்ளல் எல்லாத்துக்கும் டீ டீ கொடுத்துட்டாருங்க, இருக்கிறப்ப கொடுத்தா பரவாயில்ல, நானே கடைசி காசு வச்சுட்டு உட்காந்துக்கிறேன், அதை டீ கொடுத்து அவனுக்கு பெட்ரோலுக்கு டீன்னு வாங்கி கொடுத்துட்டு. இந்த குழந்தை பிள்ளை கையில 10 ரூபாய்க்கு கொடுத்து அதை வாங்கிட்டு மிச்ச காசு பால் வாங்கிட்டு நான் முட்டாய் வாங்கிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. உட்காந்துட்டு அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும். என்ன பொய்யெல்லாம் சொல்ல கம்மனு, பொய்யதான் நீங்க சொல்லுவீங்க. எங்க 20 ரூபா தான் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது, அதையும் புடிக்கிட்டு போகாத. 20 ரூபா தான் இருக்குது, அதையும் வாங்கிட்டு போயிடலாம்னு பாக்குறியா? 500 ரூபா அவ்வளவுதான் மச்சமா, எங்க நீங்க கையில ஜோப்ல வச்சிருக்கீங்களான்னு பாக்கலாம். ஒண்ணு ஜோப்ல அங்க வச்சிருக்கீங்களா நான் பாக்குறது? என்னது குண்டா? அது ஒண்ணும் இல்ல, அதையெல்லாம் எதுக்கு நீ வாட்டுக்குற? செலவு பண்ணி போட்ட, நீ வாங்குற காசு கொடுத்தா கூட இல்லைன்னு நீயே போய் வாங்கி. நீங்க வாயை ஊதுங்க, ஒரு நிமிஷம் வாயை ஊதுங்க. வாயை ஊதி என்ன பண்றது? நீங்க ஊதுங்க சொல்ற, ஜோப்ப காட்டுங்க. நீங்க அது என்னமோ இருந்தது இல்ல கம்மனு, நீ அதை பார்த்து என்ன பண்ற இப்போ? அப்புறம் என்ன கிடக்குறீங்க அப்படியே இருந்து, என்ன சத்தா? ஒண்ணு இல்லைங்க, அது சும்மா பேசிட்டு இருக்கிறேன். என்ன இருக்குது? கஷ்டப்பட்டு காசுலாம் சொல்லி 500 ரூபாய் கொடுத்து விட்டா செருப்பாங்க காலில, ஒரு வாரமா செருப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கிறாரு இந்த மலைக்குள்ள சேத்துலி சகதிலி நடந்துட்டு தூக்கி கொடுத்து அவங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு கொழுப்பு எடுத்து போய் 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துருக்கீங்க. இந்த கருமத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. நான் செருப்பு உனக்கு என்ன கவலை? இப்ப செருப்பு வாங்கிட்டு நினைச்சு வேற ஏதாவது வயிற்றுக்கு வாங்கி தந்துருந்தீங்கன்னா கூட எனக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்காது. வாங்கி சாப்பிட்டு காய் திருந்தீங்கன்னா இதை போய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. ஏன் 2 ரூபாய் குடிக்காம இருக்க முடியாதா? ஒவ்வொருத்தரும் அந்த 1 ரூபாய் 10 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா நேத்து பணம் கேட்டுச்சு, அதை கூட கொடுக்க முடியல. அரிசி காசு இல்லங்கிற 500 ரூபாய் தரம் போ. நாளாணி தரம் தெரியாத இப்ப வாங்கறதுக்கு என்ன பண்றது? வலிக்கிட்டே இப்ப வாங்கறதுக்கு என்ன பண்றது? என்ன நினைப்பாங்க ஊருக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ஏன் பேச வைக்கிறீங்க, கத்த வைக்கிறீங்க? வந்திருக்கான்னு தெரியுது இல்ல. 500 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். எதுக்கு இப்படி சண்டை போட்டுருக்கீங்க? இப்ப சத்தம் வெளியில கேக்குது. நல்ல நாள் அதுமா, பொல நாள் அதுமா. அப்புறம் இவரை என்னமா பண்ண சொல்ற? என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு தெரியுமா? என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? 500 ரூபாய் கொடுத்தா குவாட்டர் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காரு 2 பாட்டில. ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம்? பக்திமா நல்லவரு, என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்க, தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நல்ல நாள் போலாம் சாமி, நல்ல நாள் தான் அடிக்கலான்னு பார்த்தாங்க கடல் லீவு. அப்புறம் நல்ல நாள் அடிப்பீங்க உங்களை, இப்படித்தான் போட்டு அடிக்கணும். அவரை பத்தி தெரியுமில்ல கத்தி என்ன பண்றது? நீ 200 ரூபாய் தான் வச்சிருக்க, அதே காய் வாங்கி செலவு கண்டு பண்ணுவேன்.
பாருங்க வெறும் 200 ரூபா தான் வச்சுட்டு செலவு. பிள்ளைங்களை வச்சிருக்கிற இடத்துல அது ஏதாவது தீனி அடிச்சு அதை வாங்கி கொடுக்குற காசு வேண்டாமா, வச்சிருக்க 200 ரூபாய்க்கு காய் வாங்க கொடுக்குறேன். ₹400 கொடுக்கற தெரியாதா நீங்க? இப்ப கொடுத்த காசு என்னத்துக்கு செலவு வந்தீங்கன்னு நான் கேக்குறேன். இது அப்படி முக்கியமா உங்களுக்கு சோத்த விட குழந்தைங்களை பார்த்தா கூட உங்களுக்கு இடத்த வரலையா? என்ன திரு திரு முடிக்கிறீங்க? பண்ணிட்டு வந்து முன்னாடி அடிச்சு நீ மானக்கு மானத்தை கெடுத்துட்டீங்க. உங்க மானத்தை நீங்களா தான் கெடுத்துக்கிறீங்க. இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கற நான் வந்து தேவலாம் அடிச்சுட்டு உங்க மானத்தை வாங்கிட்டு இருக்கறனா பண்றது சரியில்லை காயத்ரி. சரியா? என்ன சரி, நீங்க பண்றதா மாமா சரியில்லை? நீ முதல்ல சோத்தாக்குற வழி பாரு. போய் சோத்தாக்குனா நீங்க வாங்கி போட்டு வச்சிருக்கீங்களா? கொடுத்த காசு செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சோத்தாக்கு என்ன காய்கறி தான் வாங்குறோம். நான் வாங்கிட்டு வரேன் போ. அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க கடையில. அது எங்க? அதெல்லாம் வாங்க மாட்டேங்கோ. ஏன் வாங்க மாட்டாங்க? வாங்கிட்டு வர தெரிஞ்சது இல்ல. அப்படி போட்டு உங்களை 250 ரூபாய் வாங்க சொல்லுதா? மல்லிகல் அக்கவுண்ட் இருக்குது உங்களுக்கு, வாங்கிட்டு வந்துட்டா? அக்கவுண்ட் எழுதி வச்சுட்டு இருந்து ஏகிரிட்டே போயிட்டு இருக்கட்டும். அதுமே அதுக்கு அப்ப காசு கொடுக்குறது மனுஷனே இல்ல. நீங்களா என்ன உங்களால எந்த போட்ட நீ பண்ணல விடு. டென்ஷனாய டென்ஷனாய ஒரு வழி ஆயிரும். என்ன சரிண்டா 200 ரூபாய் இருக்குது. சரி அத்தா வெயிங் இருக்குது. காசு இருக்குது. எங்க இருக்குது? இந்த காசு எல்லாம் செலவு பண்ணல. நினைச்சா போய் இப்படி பண்ணாலும் எனக்கு கோபம் வந்துருச்சு. ஆமா எடுக்கல. என்ன பண்றது?